ஹாய், திஸ் இஸ் கனி. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் பரங்கிக்காய் பொரியலும் கூடவே கத்திரிக்காய் காரக்குழம்பும் தான் பார்க்க போகிறோம். இந்த பரங்கிக்காய் பொரியல் கொஞ்சம் நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். இந்த சீசனில் நமக்கு பரங்கிக்காய் நிறைய கிடைக்கும். நான் ஒரு கால்வாசி அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை அப்படியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே மட்டும் கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாகவும் நறுக்கலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் பெரிய பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்லைஸ் போட்டுட்டு நடுவில் இருக்க விதைப்பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான ஷேப்பில் இதை நான் கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி பீஸாக நான் இது போல் கட் பண்ணி எடுத்துட்டேன். பரங்கிக்காய் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். இது வேகிற டைம் ரொம்ப கம்மி தான், ஈஸியாக குழஞ்சிரும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நான் வாஷ் பண்ணிக்குவேன். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு பூண்டையும் நசுக்க வச்சுக்கிட்டேன். இது ரெண்டும் தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு வரமிளகாயை போட்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை கூடவே வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நசுக்கின பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பரங்கிக்காயில் இது போல் பூண்டு சேர்த்து செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கருவாடு தொக்கு மாதிரியும் இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்ச பரங்கிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே பரங்கிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக தண்ணி சேர்க்கலாம். இது வேகிறதுக்கு நமக்கு அதிகமான தண்ணி தேவையில்லை, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மூடி வச்சு வேக வச்சதை இடையில ஒரு வாட்டி கிண்டி மட்டும் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காவை பல்ஸ் மோடில் தான் ஓட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா ஒரு துண்டு அளவுக்கு இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லமும் 2 துண்டு அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த சூட்லேயே நமக்கு வெல்லமும் கரைஞ்சிரும். இந்த தேங்காய் கரைசல் நமக்கு இன்னும் நல்லா வாசம் கொடுக்கும். கொஞ்சம் நண்டு மசாலா ஃப்ளேவர் கூட இருக்கும், ஏன்னா பூண்டும் சேர்த்துருக்கிறதுனால. அவ்வளோதான், சூப்பரான பரங்கிக்காய் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு சட்டிக்கு மாற்றி வச்சிடலாம். பரங்கிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சாலும் சரி, இது மாதிரி பொரியலாக பண்ணாலும் சரி, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய், சோம்பு, பூண்டு வாசம், லேசான இனிப்பு கூட கொஞ்சம் காரம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யணும் அப்படின்னா, கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய், அதனால இதுல நார்மலான காரக்குழம்பே வைக்கிறேன். கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை அப்படியே 4 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது உள்ள பூச்சி எதுவும் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 கத்திரிக்காயை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாமும் கட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெந்தயம் கூடவே சோம்பும் போட்டு தாளிச்சுட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு கூடவே பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறினா தான் நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். காரக்குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு, அதையும் வடித்து விட்டாச்சு. தக்காளி சேர்த்துட்டு கூடவே அது நல்லா வதங்குறதுக்கு நம்ம இப்போவே உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு கூடவே இதிலேயே கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காயும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடும். கத்திரிக்காய் கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், 2 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் திரும்பவும் 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கேப்பில் நம்ம புளி கரைசலையும் ரெடி பண்ணிடலாம். 2 பேருக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையே மேலே லைட்டாக போட்டுட்டு நான் அப்படியே மூடி வச்சிடறேன். இதை நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பு அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே இருக்க வேணாம், ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாகவே குழஞ்சிரும். ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னையோட சாப்பாடு எல்லாம் தயாராக இருக்குது. சுட சுட சாதம், கத்திரிக்காய் காரக்குழம்பு, பரங்கிக்காய் பொரியல், இந்த மலைக்கு நல்ல சூடாக வாய்க்கு இதமான சாப்பாடு. அவ்வளோதான், சூடாக ஆடுறதுக்குள்ளே சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.